உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து தற்போது இங்கிலாந்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து இங்கிலாந்து கூட முதல் தடவையாக இந்த வேர்ல்டு கப்பில் தங்களுடைய தோல்வியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதனால் தற்போது ஃபேன்ஸ் எல்லாருமே கடுமையான ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ராய், அதுக்கப்புறமா பிராஸ்டோ, ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கில் இருந்து தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. கடைசியில் மொத்தமாக இங்கிலாந்து டீம் வந்து 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்களை வந்து அடிச்சிருந்தது. குறிப்பாக இங்கிலாந்து டீமில் ஜோரூட், அதுக்கப்புறமா பிராஸ்டோ, ஸ்டோக்ஸ் எல்லாமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதில் பிராஸ்டோ வந்து 111 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா 338 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு டஃப்பான டார்கெட்டை சேஸ் பண்ணி நம்ம இந்தியன் டீம் வந்து களமிறங்கினாங்க. இந்தியன் டீமுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். கேஎல் ராகுல் வந்து ரன் எதுவுமே எடுக்காமல் 9 பால்கள் பிடிச்சி 0 ரனில் வந்து அவுட் ஆக, அதுக்கப்புறமா வந்து நம்ம கோலி, அதுக்கப்புறமா ரோஹித் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 10 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 28 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. இந்தியாவுடைய ரன் ரேட் வந்து ஸ்டார்டிங்கிலிருந்தே ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஓவராலாக நம்ம இந்தியன் டீம் வந்து 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியன் டீமில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா வந்து 102 ரன்களும் கோலி வந்து 66 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்தியன் டீம் வந்து கடைசி 5 ஓவர்களில் 70 ரன்கள் அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் நம்ம தலதோனி, அதுக்கப்புறமா கேதார் ஜாதவ் வந்து ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதனால் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். 4 பவுண்டரி அப்படின்னு சொல்லி அடிக்க வேண்டிய சமயத்தில் எதுக்கு இப்படி சிங்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. இதனால் தோனி, அதுக்கப்புறமா கேதார் ஜாதவ் மேல பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த தோல்வி குறித்து இந்திய டீமுடைய கேப்டனான நம்ம கோலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, இந்த வேர்ல்டு கப்ல எல்லா டீமுமே 1 இல்லைனா 2 கேமும் வந்து ஆல்ரெடி தோத்துருக்காங்க. நம்மளுடைய தோல்வியை வந்து கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அப்படின்றதுனால இந்த தோல்வியெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஒரு பிளாட் பிச்சா இருக்கு, அது மட்டும் இல்லாம பவுண்டரிஸ் எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கு, அது வந்து எங்களுக்கு ரிவர்ஸா அமைஞ்சிருச்சு அப்படின்னு. இங்கிலாந்து டீமில் பென் ஸ்டோக்ஸ் வந்து ரொம்பவே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பண்ட், அதுக்கப்புறமா பாண்டியா, ரெண்டு பேருமே டார்கெட் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமாக விழுந்த விக்கெட்னால நம்மளால் இந்த பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் தோனி வந்து பவுண்டரிஸ் அடிக்க வந்து ரொம்பவே முயற்சி பண்ணார், ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பால்ஸை கரெக்டான ஏரியாஸில் போட்டு நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும், அதனால் நம்மளால் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண ரொம்பவே கடினமாக அமைஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் இதை பற்றி நம்ம ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி அதுக்கப்புறமா கேதார் ஜாதவ் ரெண்டு பேருமே பவுண்டரிஸ் அடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க, ஆனால் அந்த சமயத்தில் பிச்சு வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருந்தது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாமே ஸ்லோபாலை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்களால் பவுண்டரிஸ் அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தற்போது விளக்கம் அளிச்சிருக்காரு. சரி, இப்போ நேற்று மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு தோல்வி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.